ஓஷோ வந்துட்டு கிருஷ்ணரை பற்றின ஒரு குறிப்பு வந்து சொல்கிறாரு. அதாவது ஒரு சில மக்கள் வந்து நீங்கள் ஏன் வந்து சன்னியாசம் போயிட்டீங்க, ஏன் துறவு வாழ்க்கையை வாழ்கிறீங்க அப்படின்னு கேட்டால் ஒரு சில காரணங்கள் வந்து சொல்வாங்கல்ல. அதில் ஒரு சிலர் என்ன சொல்வாங்க அப்படின்னா, இந்த வாழ்க்கையை ஏன் வாழ்வான், எப்போ பாரு ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வந்துகிட்டே இருக்கேதோ, என்றைக்காச்சும் ஒரு நாள் வந்தால் நம்ம சமாளிக்கலாம், எப்போ பாரு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருந்துச்சுன்னா யார் சமாளிக்கிறது, இந்த குடும்பம் குட்டி குழந்தைன்னு என்னால் முடியாது சாமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடும்பத்தை விட்டு ஓடுற ஒரு எஸ்கேபிசம் இருக்குல்ல, தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறது, அது ஒரு துறவு நிலை, அது வேற டைப். ஓகேவா? இப்போ புத்தரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் அப்படி கிடையாது, அப்படி ஆப்போசிட். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திகட்ட திகட்ட சந்தோஷம், இன்பம் மட்டும்தான் வாழ்க்கையில், அவர் துன்பத்தை வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது. ஆனாலும் அவருக்குள்ளே வந்து ஏதோ ஒன்று குறையுது, ஒரு தேடல் இருக்குது, என்னடா இது நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறாரு. அப்புறம் நிறைய விஷயங்களை பார்க்குறாரு, என்னது இது, நம்ம வாழ்க்கைக்கும் வெளியில் நடக்கிறதுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழ்க்கையை அப்படியே துறந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிச்சைக்கார நிலைக்கு போயிட்டு பிச்சை எடுத்து சாப்பிட்ற நிலைக்கு வந்துடுவார். அப்போ தன்னையே வந்து வருத்திக்கிறாரு, சாப்பிடாமல் பட்னியாக இருக்காரு. அப்போ தான் அவருக்கு வந்து ஒரு என்லைட்மெண்ட்டில் ஒரு ஞானம் வந்து கிடைக்குது, நம்ம வந்து இரு முனைகளில் அப்படி அட்டாச்மெண்ட்டாக இருக்கக்கூடாது. அவர் மிடில் பாத் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதுக்கப்புறம் தான் கொண்டு வராரு. அதாவது உள்ள சமநிலை, நம்ம வந்து இக்வானிமஸ் ஸ்டேட்டில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஞானம் அவருக்கு வந்து கிடைக்கிது. அப்போ தான் சொல்கிறாரு, நம்ம வந்து இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து என்னுடைய நாட்டை விட்டு அரசவையை விட்டு நான் ஓடி வந்து பிச்சைக்கார நிலையில் இருந்து தான் நான் அதை வந்து கற்றுட்ருக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை, அதை நான் வந்து அரண்மனையில் இருந்தே கற்றுட்ருந்துருக்கலாம் அப்படிங்கிறத அவருக்கு கடைசியாக வந்து தெரிஞ்சிருக்கு. இப்போது கிருஷ்ணரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் வந்து புத்தர் மாதிரியும் கிடையாது, இந்த மாதிரி வாழ்க்கையை வேணான்னு சொல்லி ஓடி போகிற ஒரு ரினன்சியேஷனும் கிடையாது. அவர் எல்லாத்தையுமே ஏற்றுக்கிறாரு, ரெண்டையுமே முழுசாக ஏற்றுக்கிறாரு, எது வந்தாலுமே கொண்டாட்டம் தான், அவர் வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டாடுற சன்னியாசி. இப்போ புத்தர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சின்ன வயசுலேருந்து அவர் வந்து சந்தோஷத்தை மட்டுமே பார்த்து வாழ்ந்தார், இது என்ன வாழ்க்கை அர்த்தமற்றது அப்படின்னு சொல்லிட்டு அதை துறந்துட்டு துறவு வாழ்க்கைக்கு போனார். ஆனால் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு, ரெண்டுமே வந்து அர்த்தமற்றது, அதாவது இரு முனைகளில் நம்ம அட்டாச்மெண்ட்டோடு இருக்கிறதே அர்த்தமற்றது தான். நல்ல சந்தோஷமாக நான் அதை பிடிச்சிக்கிறேன் அப்படின்னா அதுவும் அர்த்தமற்றது, துறவு வாழ்க்கையை நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னா அதுவும் அர்த்தமற்றது, ரெண்டுமே நான் வந்து உள்ள சமநிலையோடு பார்க்குறேன் அப்படின்னா அதுதான் அர்த்தமான ஒரு வாழ்க்கை, அதுதான் ஹோல் எக்ஸிஸ்டன்ஸில் நான் வந்து முழுமைத்தன்மையோடு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அப்படி ஒரு வாழ்க்கையை தான் கிருஷ்ணர் வாழ்ந்ததாக ஓஷோ வந்து சொல்கிறாரு. இப்போ ஓஷோ என்ன தெரியுமா சொல்கிறாரு, இப்படியெல்லாம் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அப்போ எதுலேயுமே அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது, நம்ம இரு முனைகளில் போய் நம்ம அட்டாச் பண்ணிக்காமல் உள்ள சமநிலையோட வாழ்கிறது மட்டும்தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை போட்டு வருத்திக்கிட்டு ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு நேச்சராக வரக்கூடிய ஒரு விஷயம் இல்லாமல் அப்படியே நான் கிருஷ்ணராக வாழ போகிறேன் இல்லை நான் புத்தராக வாழ போகிறேன் அப்படியெல்லாம் கிடையாது. அதாவது புத்தர் புத்தர் தான், அவர் கிருஷ்ணராக மாறத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அவர் வந்து புல்லாங்குழல் ஊதிக்கிட்டு டான்ஸ் ஆடுறதெல்லாம் நம்ம வந்து கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது. அதே மாதிரி கிருஷ்ணர் அப்படியே அமைதியாக மரத்தடியில் போயிட்டு சோகமாக உட்காரதெல்லாம் நம்ம கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது. அவர் அவர் தான், இவர் இவர் தான். இப்போ நான் கிருஷ்ணராக மட்டும்தான் வாழ போகிறேன் அப்படின்னா அப்போ நீயே வாழணும், நீயே படைக்கப்படணும். அப்போது அவங்கவங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன், இப்படியெல்லாம் வந்து வாழ்ந்திருக்காங்க. அதெல்லாம் நம்ம உள்ளுக்குள்ளே போகும்போது ஒரு ப்ராசஸிங் நடக்கும், நடந்து நடந்து நமக்குள்ளேருந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் உள்ளுக்குள்ளே வந்து தோண ஆரம்பிக்கும், பரவாயில்லையே நம்ம இந்த விஷயத்தை செய்யலாமே, ஓகே செய்யலாம். சில பேருக்கு வந்து ஐயோ இதெல்லாம் நமக்கு பிடிக்கல, யார் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையெல்லாம் வாழ்கிறது அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது அப்படின்னா ஓகே அதுதான் உங்களோட இயல்பு. அப்போது இயற்கையாக உங்களுக்கு உள்ள ஒரு ஈஸியாக ஃப்ளோவில் வருதுல்ல, அதுதான் உங்கள் தன்மை. நீங்கள் போட்டு ஃபோர்ஸ் பண்ணி ஒரு இயற்கைக்கு புறம்பா இல்லை நான் வந்து ஒரு கிருஷ்ணர் மாதிரி நான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே டியூன் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அது தானாகவே உங்களுக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அதுதான் ஓஷோ சொல்கிறாரு, ஒருத்தர் சொல்லிட்டாங்கங்கிறதுக்காக நீங்கள் அப்படியே வந்து கிருஷ்ணராக மாறிடணும்னு நினைக்கக்கூடாது. அப்புறம் உலகம் பூரா எல்லோரும் கிருஷ்ணராக மாறிட்டா அப்போ நீங்கள் ஏன் படைக்கப்படணும், நீங்கள் ஏன் வாழணும், உங்களுக்குன்னு ஒரு தனி படைப்பு இருக்குல்ல, நீங்கள் அதை விட ஒரு சிறந்த ஒரு படைப்பாக கூட இருந்திருக்கலாமே, அதை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தனித்தன்மையை நீங்க தேடுங்க, அதை நீங்க வந்து இயற்கையோட ஃப்ளோல அப்படியே கொண்டு போங்க அப்படிங்கறத சொல்றாரு.